குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வெஸ்டேஜ் உடைய அம்பாசிடர் டியுசிடி ஏசியாவுடைய டாப் மோஸ்ட் ஏர்னர் சிங் சார் உடைய எம்டி எம் பார்ட் த்ரீ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்கறவங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்திருக்கிற பார்ட் ஒன் பார்ட் டூவை பார்த்துட்டு வந்துருங்க அப்போதான் கண்டினியூவேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி விடுங்க தான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் லைக் பட்டனை வந்து தட்டி விடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இன்கம் நெட் எல்லாம் வராதுங்க செக்கில் தான் வரும் செக் ப்ராசஸ் ஆகி வர்றதுக்குள்ள செலவுக்கு வந்து பணமே இருக்காது அந்த மாதிரியான சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக பேங்க் மேனேஜரை நான் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருந்தேன் அவர்கிட்ட இது பாருங்க இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கம்பெனி வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும் பவுன்ஸ் எல்லாம் ஆகாது மூணு லட்சம் ரூபாய் செக் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம்னு வாங்கி செலவுக்கு வச்சு அந்த செக் ப்ராசஸ் ஆகி வர வரைக்கும் அதை வச்சு அப்படியே ஓடிட்டு இருந்த காலகட்டங்க நான் வெஸ்டிஜ்ல ஜாயின் பண்ணது பாத்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டு ஜான்வரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நான் வெஸ்டிஜ்ல வாங்கின முதல் காரே மெர்சிடஸ் பென்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ளேயே மெர்சிடஸ் பென்ஸ் யோசிச்சு பாருங்க அதுதான் பியூட்டி ஆஃப் திஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண மனுஷனையும் வெற்றியாளனா மாத்திர கெப்பாசிட்டி இந்த பிஸ்னஸ்க்கு இருக்குங்க ஆவரேஜ் பர்சன் எக்ஸ்ட்ராடினரி பர்சனா மாத்திர சக்தி இந்த வெஸ்டிஜுக்கு உண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா இது உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பசி இருக்கோ அதுக்காக நீங்க என்னவாக வேணா விரும்பி அதுக்கான முயற்சி நீங்க எடுத்து அது தொடர்ந்து முன்னேறினீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா உண்டு அப்போ பாலி சார் வந்து பஞ்சாப்ல நடந்த ஒரு விஐபி ப்ரோக்ராம்ல எனக்கு இந்த மெர்சிடஸ் பென்ஸ் கீயை வந்து பிரசன்ட் பண்ணிட்டாரு அதை பார்க்கறதுக்கு சாவி மாதிரியே இல்லை சாவினா அது இரும்புல இருக்கும் ஒரு நீட்டா இருக்கும் இல்லைங்களா ஆனா அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிமோட் மாதிரியே இருந்துச்சு நான் பாலி சார் சார் நீங்க எதுவும் கொடுத்துட்டீங்க சாவி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பட்டன் இப்படி பிரஸ் பண்ணா அப்படி ஓபன் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு பொதுவாக ஷோரூமுக்கு கார் வாங்க ஷோரூம்கெல்லாம் போனீங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க நிறைய டெக்னிக்கல் ஆன விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் கிட்ட அவ்வளோ டீட்டெயிலாக என்னால கேட்க முடியல அவர் கடகடகுனு சொல்லிட்டு போயிட்டாரு ஆட்டோமேட்டிக் வண்டி வேற எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு உண்மையிலேயே சரியா தெரியாது அப்போ நாலஞ்சு பேர் வண்டியில ஏறி உக்காந்துட்டாங்க உக்காந்துட்டு வண்டி ஓடிட்டு போகும்போது சார் ஏசி போடுங்கன்றாங்க எனக்கு தெரியல அப்படின்ன டாப் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னாங்க அதுவும் தெரியல அப்படின்னே இன்னொருத்தர் சார் இந்த ஃபியூச்சர் என்ன அந்த பியூச்சர் என்னன்னு கேட்டுட்டே வந்தாங்க நான் எல்லாருக்கிட்டையும் அப்பா கம்னிருங்க இருங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது வண்டி போதா அது மட்டும் பாருங்க மீதி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து என் வாழ்க்கை வந்து மாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பன்னெண்டு மணி ஆச்சுங்க நான் வீட்டுக்கு போறதுக்கு அப்போ நான் தங்கி இருந்தது சொசைட்டியில இந்த கேட்ல நுழைஞ்சவன முதல் வீடே என் வீடு தான் என் வீட்டுக்கு உள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஞாபகம் எனக்கு வந்துச்சு அவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என் மேலே எப்போவுமே ரொம்ப அக்கறையாக இருக்கிறவன் இப்போது லண்டனில் இருக்கான் ஸோ அவன் எங்கள் டைமுக்கும் அவங்க டைமுக்கும் பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த விஷயத்த சொன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அவனுக்கு ஃபோன் போட்டேன் ஃபோன் எடுத்து நான் மீட்டிங்கில் இருக்கேன் அப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி வச்சிட்டான் சரி நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டா சிக்னல் வராது இங்கேயே அஞ்சு பத்து நிமிஷம் தானே வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நாள் ஃபுல்லாக ஒழிச்சதில் நல்லா உடம்பு வலி இருந்துச்சு நல்லா தூங்கிட்டேன் அதை பார்த்துட்டு வாட்ச்மேன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டான் வீட்டிலேருந்து இருந்து எல்லாரும் வந்து என்ன தட்டி எழுப்புனாங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னாங்க சரி வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க சாவி எடுக்கிறேன் எடுக்க முடியலங்க நிறைய ட்ரை பண்றேன் எடுக்கவே முடியல வீட்டில் இருந்தவங்க எல்லாம் ட்ரை பண்ணாங்க இழுத்து பார்த்தாங்க ஏதோதோ பண்ணாங்க முடியல நீங்க தள்ளுங்க சாருன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் வந்து ட்ரை பண்ணாரு வாட்ச்மேன்னாலையும் முடியல பாலி சார் எந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னு என் மைண்ட் வாஷ் போச்சு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து பார்க்கிங் மோட்ல போட்டாதான் வண்டி சாவியே எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ க்ரௌன் டேரக்டரா இருந்தேன் மூன்றரை லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு இருந்தேன் வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு நினைச்சேன் ஆனா வாழ்க்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே ஸ்மூத்தா போறது இல்லைங்க ரோலர் கோஸ்டர் நிறைய இருக்கும் வாழ்க்கையில நிறைய டெஸ்டிங் டைம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அதுதான் வாழ்க்கையுடைய பியூட்டியே

ஆனா இந்த தடவை நான் மிகப்பெரிய சோர்வோ இல்ல மனச்சோர்வோ நான் வந்து அடையவே இல்லை ஏன்னா இது எனக்கு பழகிடுச்சு இது ஒரு டெம்பரவரி ஃபேஸ் தான் அப்படின்றது எனக்கு தெரியும் ரெண்டு மூணு மாசத்துல நான் மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுத்துடுவேன்னு நான் நம்பினேன் எப்பவுமே வேலை செய்யற மாதிரி நான் வேலை செஞ்சேன் ஜென்ரலா எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி மத்த டீமுக்கு போறவங்க மத்த கம்பெனிக்கு போறவங்க பின்னாடி நம்ம வந்து ஓடிட்டு இருப்போம் அப்படி ஓடும் போது என்ன நடக்கும்னா அந்த நபருக்கு நம்மளும் நம்பவும் ஒன்னு சொல்லுவோம் அந்த கம்பெனிக்காரங்க ஒன்று சொல்லுவாங்க நம்ம சொல்றதுக்கும் தலையாட்டுவாங்க அந்த கம்பெனிக்காரங்க சொல்றதுக்கும் தலையாட்டுவாங்க அந்த நபர்கள் தொண்ணூறு சதவீதம் குழப்பத்திலேயே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது அவங்க பின்னாடி ஓடுறதுனால நம்ம நேரம்தான் தான் வீணாகுமே தவிர எந்த ஒரு புரோஜனமும் ஆகாது அதுக்காக நான் அவங்களை அப்படியே விடலை நான் என்ன சொல்லணுமோ அது அளவுக்கு சொன்னேன் அவங்க பின்னாடி நான் ஓடலை அதுக்கு நடுவுல நான் மும்பை சென்னை அப்படின்னு என் டீமை போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அவங்கள ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலாக புதுசா ஃபோக்கஸ் பண்ணிட்டு போறது எப்பவுமே பெட்டர் ஏன்னா அவங்க பட்டு தான் அவங்களுக்கு முடியுமே தவிர அவங்களா வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது வந்து தப்பு ஏன்னா வெஸ்டேஜ் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா ரெப்யூட்டடா வந்து குரோத் கொடுத்துட்டு இருக்கிற கம்பெனி இல்லாம மணியா சீக்கிரமா சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு போறவங்க யாருமே ஜெயிச்சதா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்ததே கிடையாது அதனால அவங்கள பத்தி நான் கவலைப்படலை நான் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு என்னுடைய டீம் எக்ஸ்பேன்ஷன்ல மும்பை சென்னை அப்படின்னு நான் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான் மிகப்பெரிய எக்ஸ்பென்ஷன் மோடுக்கு போயிட்டேன் ஹெவி எக்ஸ்பேன்ஷன் மோடுக்கு போயிட்டேன் மும்பைல நான் எப்படி எக்ஸ்பென்ஷன் பண்ணேன் அப்படின்றதுக்கு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு சொல்றேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெஸ்ட் ஃபர்ஸ்ட் அவார்ட் செரமனி கட்டாக்ல இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு அப்போதான் நான் கேரளாவுக்கு போக வேண்டியது இருந்துச்சு நான் கேரளாலையும் டீம் வந்து ஆரம்பிச்சிருந்தேன் என்னுடைய ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இருந்து மும்பைக்கு போயிட்டு இருந்து நான் கொச்சிக்கு போனோம் அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம் சுதர்ஷன் சார் ஒரு லேட்டாக வந்துட்டாரு இந்த பென்ஸ் ஆட்டோமேட்டிக் கார் வேற என்னால் சரியா ஸ்பீடாக ஓட்டிட்டும் போக முடியல ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம் மிகப்பெரிய அப்செட் என்கிட்ட வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை எந்த ஒரு பிளானுமே இல்லை ஃபுல்லாக சொதப்பிடுச்சு ஸோ அங்கே இருந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சா கூட ஈவினிங் தான் போய் சேர முடியும் மும்பைக்கு ஈவினிங் போயிட்டா அங்கிருந்து கொச்சிக்கு ஃப்ளைட் கிடையாது என்ன செய்யறதுன்னு தெரியாம மும்பைலயே தங்க வேண்டியதாயிடுச்சு மும்பைல தங்கிட்டேன் மும்பைல என்னுடைய பழைய கம்பெனில இருந்த லீடர்ஸ் உடைய ஞாபகம் எனக்கு வந்துச்சு அவங்கதான் தீபல் பற்றவாலா நிலேஷ் பட்ரவாலா தீபல வந்து நான் எப்பவுமே தங்கிச்சே தான் கருதுவேன் அவங்க என்னை எப்பவுமே தான் கருதுவாங்க சோ அவங்களுக்கு பிளான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன் பண்ண நான் வந்திருக்கிறது சொன்னேன் நைட்டுக்கு டின்னருக்கு வாங்க அப்படின்னாங்க இல்லைங்க நான் டின்னருக்கு வரல நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் பொதுவாக நண்பர்கள் பழைய நண்பர்கள் சந்திச்சுட்டா என்ன பேசுவாங்க எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு எல்லாம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அவர் எப்படி இருக்காரு இவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பேசிப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் நடந்துச்சு அவங்க முதல்ல கேட்டாங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னாங்க புவனேஸ்வரர்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு அங்கே போயிருந்தீங்க அப்படின்னாங்க அவார்ட் செரமனி இருந்துச்சு சுதர்ஷன் மோகந்தி பெஞ்ச் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன் என்னது சுதர்ஷன் மோகந்தி பெஞ்ச் வாங்கிட்டாரா உண்மையா அப்படின்னு கேட்டாங்க ஆமா பாருங்க அப்படின்னு நான் வச்சிருந்த போட்டோ எடுத்து காட்டினேன் அவர் மட்டும் இல்ல நானும் பெஞ்ச் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டினேன் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் எடுத்து காட்டினேன் அப்புறம் அவங்க உங்க கூட ஒரு டாக்டர் இருந்தாரு அவருடைய இன்கம் அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் அவர் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன் கல்கட்டால அசோக் கோஷ் இருந்தாரு அவருடைய இன்கம் அவர் ஒன்றரை லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு தேவேசிஷ் கோஷ் அவரு ஒன்னே கால லட்சம் வாங்கிட்டு இருக்காரு அதே மாதிரி அவங்க கேட்ட அஞ்சு பத்து நபர்களும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிட்டு இருக்கிறது அவங்க கேட்ட தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தீபல் பட்ரவால அவங்க சிஸ்டர் கூட சேர்த்துட்டு மால்ல ஒரு பொட்டிக் நடத்திட்டு இருந்தாங்க நிலேஷ் ஒரு ராஜஸ்தான் கம்பெனில ஒரு சேலரி வேலை செஞ்சிட்டு இருந்தாரு சோ இதெல்லாம் கேள்விப்பட்டது அவங்க ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ப்ராடக்ட் வாங்கிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க ஒரு கண்டிஷனோட நாங்க ஜாயின் பண்ணிருக்கிறது நீங்க யாருக்குமே சொல்லக்கூடாது நாங்கள் ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் பிசினஸ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க நான் உங்ககிட்ட நான் யார்கிட்டையும் சொல்ல போகிறேன் நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்து பாலிசாருக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவங்களுடைய கண்டிஷனோடு அப்புறம் மூணு மாதம் அப்படியே கழிஞ்சிச்சு திடீர்னு டவுன்லைன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் ப்ராஸ்பெக்டை மீட் பண்ண மும்பை போகணும் ஆனால் என்கிட்ட ட்ராவல் பண்ண காசு இல்லை என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டார் எதுக்கு ஒரு ஊருக்கு ரெண்டு பேர் போய்கிட்டு நானே பார்த்துக்குறேன் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளைட்டில் வந்து கிளம்பி மும்பை போயிட்டேன் என்னுடைய பிளான் என்னன்னா அப்போ மும்பைல அவார்டு ஃபங்க்ஷன் நடக்க இருந்த நேரம் ஸோ எப்பவுமே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ஒரு பிக் பிஸ்னஸ் கூட பிக் மீட்டிங் கூட வந்து முடிச்சு போடுறது வந்து வழக்கம் ஸ்மால் மீட்டிங் இஸ் ஃபாலோட் பை பிக் மீட்டிங் முதல்ல ஒரு சின்னதா மீட்டிங் காட்டிட்டு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு பிக் பிக்சரான அவார்ட் செரமனியை காமிச்சு வெஸ்டீஜுடைய ஃபியூச்சர் இப்படிதான் இருக்கும் நீங்களும் வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணா இந்த மாதிரி எல்லாம் சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதான் என் பிளானா இருந்துச்சு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அங்கே போயிட்டேன் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணா அவங்க ஃபோன் எடுக்கல நான் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் அவங்க போனும் எடுக்க மாட்டேன்றாங்க என்கிட்ட வேற எந்த ஒரு பிளானமும் இல்லை என்ன பண்றதுன்னு தெரில நான் எதுக்கு வந்தேனும் அந்த விஷயமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படியே ரூம்ல உக்காந்துட்டு இருந்துட்டு அவார்ட் செரமணி அன்னைக்கு அவார்ட் செரமணி நான் போயிட்டேன் போயிட்டு நான் மட்டும் தனியாக கை தட்டிட்டு எல்லாரும் என்கரேஜ் பண்ணிட்டு என் ரூமுக்கு வந்துட்டேன் ரூமுக்கு பக்கத்துல தான் தீபலுடைய வீடு ஸோ அவங்க ரூமுக்கு வந்திருந்தாங்க ஒரு நாலு மணி நேரம் வெஸ்டேஜ் எப்படி இவ்வளவு குரோத் பண்ணிட்டு இருக்கு சம்பாதிக்கிறாங்க என்ன இருக்கு அப்படின்றத பேசி முடிவு பண்ணிட்டோம் அவங்களும் வந்து இனிமே தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ தீபல்லுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதாவது நீங்க கம்மிட்டடா இருந்தீங்கன்னா நீங்க ஏவ பாக்க போய் அவங்க ஜாயின் பண்ணலைனாலும் உங்களுக்கு பிசிடிஇன்னு டீம் தானாக அமையுங்க அதுக்கு நீங்கள் முதல்ல கமிட்டிடாக இருக்கணும் நான் யாருக்காக மீட்டிங் கொடுக்க போனனோ அவங்க என் ஃபோன் எடுக்கலை இன்னைக்கு அவங்க பேரு கூட எனக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களுக்காக தான் நான் மும்பை போனேன் தூங்கிட்டு இருந்த தீப்பல் முடிச்சுக்கிட்டாங்க ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவங்க இன்னைக்கு பிஸ்னஸை எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அன்னைக்கு அந்த நபரை சந்திக்க நான் போய் இல்லை அப்படின்னா தீபில் நான் சந்திச்சிருக்கவே மாட்டேன் ஏன்னா அவங்க தான் ப்ராடக்ட் மட்டும் தானே யூஸ் பண்றேன்னா பிஸ்னஸ் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லைங்களே ஸோ அந்த நபருக்கு நான் வந்து மறுபடியும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸ்பேன்ஷன் ஆரம்பமாச்சு அது மகாராஷ்டிரா குஜராத் சென்னைன்னு விரிவுபடுத்தினேன் சென்னை எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு சென்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு சூப்பரான ஸ்டோரி சொல்றேன் கவனிங்க சென்னையில சென்னையை பத்தி சொல்லணும்னா இந்தியாலேயே ஒரு வித்தியாசமான ஒரு மாநிலம் அப்படின்னா சென்னை இங்கெல்லாம் மும்பைல எல்லாம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பதினோரு மணிக்கு ரிலீஸ் ஆகும் ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் காலையில ஆறு மணிக்கெல்லாம் மிட் நைட் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும் அங்க ஹீரோக்களை கடவுளா கொண்டாடுவாங்க நீங்க தப்பா பேசிட்டீங்கன்னா அடிச்சே கூண்ணுடுவாங்க சோ அந்த மாதிரியான ஒரு ஊருங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யங் டைனமிக் லீடர் இருந்தாரு அவருக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஹிந்தி சுத்தமா அவருக்கு தெரியாது அந்த நேரத்திலே பதினஞ்சாயிரம் பேரை கூட்டி பெய்டு மீட்டிங் வந்து ஒரு நடத்தினாரு சூப்பரான ஆளு அவருடைய போன் நம்பரை எடுத்து பாலிசாரை கூப்பிட்டு அவர்கிட்ட போய் பிரசன்டேஷன் கொடுத்தோம் அந்த நேரத்துலன்னு பார்த்தா அவர் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தாரு ரெண்டு மூணு நாள் டிஸ்கஷன் ஆச்சு அவர் கம்பெனி வந்து நம்ம கம்பெனியோட மெர்ஜ் பண்றதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் ஆனா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து செட் ஆகல அது கிளிக் ஆகல சரி நம்ம கிளம்பலாம் போகலாம் ஊருக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கும் போது அவரு திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னாரு பாலிசாரை பார்த்து உங்க ஃபேன் ஒருத்தர் இருக்காரு ஏன் அவரை சந்திக்க கூடாது ஃபேனா யார் அது அப்படின்னு கேட்கும்போது சுந்தர்ராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரை நீங்க சந்திச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னாரு ஆமா அப்பதான் ஞாபகம் வந்து சுந்தர்ராஜன் சார்ன்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு நல்ல லீடர் சரி அவர் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு டெல்லி போயிட்டோம் அதுக்கப்புறம் பழைய கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி எப்படி எப்படியோ ட்ரேஸ் பண்ணி அவருடைய நம்பர் வந்து வாங்கிட்டேன் அவருக்கு நம்பர் வாங்கி அவருக்கு வந்து டெல்லில இருந்து நான் ஃபோன் பண்றேன் நான் அவர் அண்ணான் தான் கூப்பிடுமே எப்பவுமே அவர் அன்பா அண்ணா நான் சித்தார்த் பேசுறேன் உங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் அவர் இல்லை இல்லை இல்ல வேணாவே வேணாம் நீங்க நெட்ஒர்க்காக தான் வருவீங்க எனக்கு தெரியும் நெட்ஒர்க் வேணான்னு முடிவு பண்ணிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வேணாவே வேணாம் வராதிங்க அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் கொடுங்க போதும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஜஸ்ட் நான் சொல்றதை கேட்டுக்கோங்க ஜாயின் பண்றது பண்ணாதது உங்களுடைய சாய்ஸு அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் போகாத ஊருக்கு வழியே நான் கேட்கணும் நெட்ஒர்க் வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன் அதை பத்தி கேட்கணும் நான் மறுபடியும் இல்லைங்க டிசிஷன் வந்து தான் நீங்க எனக்கு நேரம் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவரு நீங்க வந்து பிளான சொல்வீங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுற பேர்ல அடிக்கடி போன் பண்ணுவீங்க ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது வந்து என்னுடைய பண்பாடு கிடையாது எனக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் வேணாம் விட்டுடுங்க அப்படின்னாரு அதுக்கு நான் சொன்னேன் நான் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேங்க நீங்கள் ஒரு தடவை என்னை அலோவ் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு பிளான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களாக எனக்கு ஃபோன் பண்ணால் ஒழிய நான் உங்களுக்கு வாழ்நாளில் திரும்பி ஃபோனே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவரு சரி உங்களுக்கு காசும் நேரமும் வேஸ்ட் பண்ணோன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வந்துட்டு போங்க ஆனால் நான் ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல வந்து நான் அங்க போயிட்டேன் அவர் அப்போ பிஹெச்எல்ல சீஃப் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஒரு லென்ச் பிரேக்கில் என்னுடைய ஹோட்டலுக்கு வந்தாரு நான் அவருக்கு பிளான் காட்டினேன் ரெண்டு நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு கொடுத்த பென் வந்து என்கிட்ட இருந்துச்சு நான் எல்லாமே அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த பென் அந்த பிளானை போட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா அவருக்கு தான் நான் மறுபடியும் ஃபாலோ பண்ண முடியாது என்னுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட் எல்லா விஷயங்களும் அந்த பென்ட்ரைவில் போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டெல்லி வந்துட்டேன் நான் என் வேலையில் ஆகிட்டேன் நான் என் கடமையை முடிச்சிட்டேன் கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு சொல்லுவாங்க பலன் தர்றது வந்து கடவுள் அது நம்ம கையில் இல்லை நான் என் வேலையை முடிச்சிட்டேன் நான் என்னுடைய வேலைகளில் ஒரு பிஸியாக நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் மூணு நாள் அப்படியே கழிது நான் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வருது வைப்ரட் ஆச்சு ஃபோன் பார்த்தா அண்ணாவுடைய ஃபோன் இதுவே மத்தவங்களை போனா இருந்தா நான் அட்டன் பண்ணவே மாட்டேன் ஆனா போன் பண்ணி இருக்கிறது வந்து அண்ணா அட்டன் பண்ணாம இருக்க முடியாது ஸோ நான் அட்டன் பண்ணேன் இந்த டிராவல் ஃபண்ட் எப்படி வருது அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லி வச்சிட்டாரு மறுபடியும் நான் ட்ரைனிங் தொடர்றேன் மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த கார் ஃபண்ட் எப்படி வருது அப்படின்னு கேட்டாரு சோ அதுவும் சொன்னேன் மறுபடியும் ட்ரைனிங் தொடருது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த எல்ஓபி எப்படி வருது அப்படின்னாரு நான் கொஞ்சம் நேரம் அப்படியே சுதாரிச்சிட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லோ பத்தி தெரியாது நான் எப்படி இவருக்கு ஃபோன்லேயே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவர்கிட்ட சார் இது ஃபோனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க நான் நேரில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன் விஷயத்த கிட்ட சொன்னேன் வா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலிசாரும் கிளம்பி வந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னை போனோம் அவரை மீட் பண்ணோம் அவருக்கு இருந்து எல்லா டவுட்டும் கிளாரிஃபை பண்ண பிறகு ஜாயின் பண்றேன் அப்படின்னு சம்மதிச்சிட்டாரு ஆனா அவரு அந்த நேரத்துல ஒரு சொன்ன விஷயம் நான் ஜாயின் பண்றேன் நான் நல்லா பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு நான் யாருக்கும் இது வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் ஜாயின் பண்றவங்க எல்லாருமே வந்து நான் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம் ஆனா நீங்க உண்மையா இருக்கீங்க எனக்கு தெரியாது அப்படின்றீங்க உண்மையிலேயே யாருக்கும் தெரியாது யார் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வேலை செய்யறது மட்டும்தான் முக்கியம் நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க மீதியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் என்ன ஒர்க் பண்றது என்ன பண்றது அப்படின்னு கேட்டாரு ஒன்றும் இல்லை இப்போ நான் போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வரேன் என்னுடைய ஹோட்டல் ரூமுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை வந்து நீங்க கூப்பிட்டு வாங்க சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வந்து லீவு மண்டே லீவ் எடுத்துக்கங்க இந்த மூணு நாள் நான் வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி நான் வந்து ஹோட்டலில் இருந்ததுக்கு அவர் மக்களை கூட்டிட்டு வந்தார் ரெண்டு நாள் வந்து ஒரு அஞ்சாறு ஜாயினிங்ஸ் வந்து நடந்துச்சு மண்டே கடைசி நாள் அவர் வந்து ரொம்ப சோகத்தோட ரூமுக்கு வந்தார் இன்னைக்கு யாருமே கிடைக்கல சார் சாரி எனக்காக நீங்கள் உள்ள இருந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு நாள் வந்து வேஸ்டாக போயிடும் போல இருக்கு இன்னைக்கு யாருமே அப்பாயின்மெண்ட் தரல அப்படின்னாரு நான் அவர் ஆசுவாசப்படுத்தி உக்கார வச்சேன் காஃபி குடிங்க அப்படின்னு சொன்னேன் காஃபி குடிச்சாரு உங்களுடைய பழைய கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ வால்யூம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது எயிட்டி லேக்ஸ் அப்படின்னாரு எந்த சிட்டியில் ஹையஸ்டாக பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னும்போது பாண்டிச்சேரி அப்படின்னாரு சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டேன் ஒரு மூன்று அவர் ஆகும் அப்படின்னாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு பாண்டிச்சேரி நம்ம போகலாம் டைம் இருக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னேன் அவர் இல்லை 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 அங்கே போக முடியாது அப்படின்னாரு ஏன் அங்கேதான் பழைய லீடர் இருக்கார் இல்லையா அந்த கம்பெனியில் அவங்கள சொல்லலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அந்த கம்பெனில பிளான மாத்தி மாத்தி சொதுக்குனது இல்லை அந்த லீடர் வந்து நிறைய கடனாளி ஆயிட்டாரு அவர் அதுக்கப்புறம் போன வேலையும் அவருக்கு செட் ஆகல நெட்ஒர்க்னாலே ரொம்ப கோவப்படுவாங்க நம்மளுக்கு அடி விழுந்தாலும் விழும் வேணாவே வேணாம் அப்படின்னு சொன்னாரு இல்ல பரவாயில்ல வாங்க சும்மா போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க நீங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க நூறு சதவீதம் அவங்க நெட்ஒர்க்லாம் சேர மாட்டாங்க திட்டுவாங்க வேணாங்க விட்டுருங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் இது பாருங்க இப்பதான் மணி எட் ஆகுது ஃப்ளைட்டுக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் இருக்கு இந்த பன்னெண்டு மணி நேரமும் நம்ம ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கிறத விட அங்கே போயிட்டுனாச்சும் நம்ம வரலாம் ஒரு புரோஜனாச்சும் இருக்கும் அப்படின்னாரு என்னுடைய வற்புறுத்தருக்கு தாங்க முடியாம ராஜன் அண்ணா சம்மதிச்சு வந்தாரு அது ஜூன் மாதம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ரொம்ப ஹாட்டாகவே இருந்துச்சு சென்னை எப்பவுமே ஹாட்டாக இருக்கும் ஸோ அவங்க அவங்க வீட்டில் ஓடின ஃபேனும் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு கொடுத்து தண்ணியும் சூடாக இருந்துச்சு அது குடிச்சிட்டு பிளான் சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த நபர் வந்து சேர்ல ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருந்தாரு நான் என் ஃபைல் எடுத்து என் ஃபைலில் எல்லாமே நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன் ஃபிப்டி செவன் தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ லேக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் டூ பாயிண்ட் எயிட் த்ரீ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் அண்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் லாக்ஸ் அப்படின்னு போயிட்டு தான் இருந்துச்சு லெவன்த் மந்த்ல நான் வாங்கின பென்ஸ் கார் அவரை காட்டின உடனே ஒரு மாதிரி உக்காந்துட்டு இருந்த ஆளு அப்படியே ஒரு நுனி சீட்டுக்கு வந்து உக்கார ஆரம்பிச்சாரு இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாரு எனக்கு அதுதான் தேவைப்பட்டது ஆஃப் அன் அவர்ல பிளான் முடிச்சேன் ஃபார்ம் வாங்கி ஜாயினிங் போட ஆரம்பிச்சிட்டாரு உள்ளிருந்து அவங்க ஒய்ஃபுடைய சத்தம் வந்துச்சு தமிழ் எனக்கு சரியா புரியல அப்படின்னால அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றது நான் யூகி யூகிச்சுக்கிட்டேன் உனக்கு ஒரு முறை பட்டா பத்தாதா மறுபடியும் மறுபடியும் படுமா அப்படின்னு தான் கேட்டாங்க ஸோ அவங்கள நான் கூப்பிட சொன்னேன் அவங்கள வந்தாங்க இதை பாருங்கம்மா ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆச்சுன்றதுக்காக மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆயிடும்னு பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட முடியுமா அந்த ஆக்சிடென்ட் ஆன விஷயத்துல இருந்து பாடம் கத்துக்கிட்டு நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் இதுல நீங்க காசு சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது நான் கடவுள் இல்லை ஆனா யாரும் உங்களை மாட்டி விட்டுட்டீங்க ஏமாத்திட்டீங்கன்னு சொல்ல மாட்டாங்க மற்ற கம்பெனில மக்கள் என் காசு லாஸ் ஆயிடுச்சு ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லுவாங்க வெஸ்ட் ஜூடிய பியூட்டியே ஜாயினிங்கு நீங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் வர ப்ராடக்ட் ரிசல்ட்டை வச்சு மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அடுத்து நீங்க சக்சஸ்க்காக ஒன்னு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நான் பத்து ஸ்டெப் எடுத்து வைக்க தயாரா இருக்கேன் ஃபுல் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அவரு முதல்ல எல்லாருமே இப்படிதாங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வரமாட்டாங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் நீங்க வாங்குற தௌசண்ட் ருபீஸ் ப்ராடக்ட்க்கு எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்துட போறது இல்லைங்க நான் நிறைய சம்பாதிக்கணும்னா உங்களை சம்பாதிக்க தான் ஆகணும் இதுவே நீங்க வக்கீல் கிட்ட போனீங்கன்னா கேஸ் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ ஃபீஸ் தரணும் நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா வியாதி குணமாவதோ இல்லையோ காசு தரணும் டீச்சர் கிட்ட போனீங்கன்னா பாஸ் ஆகிறீங்களோ ஃபீஸ் கட்டணுங்க ஆனா இந்த பிசினஸ்ல சம்பாதிக்க வச்சு ஜெயிக்க வச்சாதான் நீங்க சம்பாதிப்பீங்க சோ வெஸ்டிஜுடைய பியூட்டி அதுதான் மத்தவங்களுடைய சம்பாதிக்க வச்சு நம்ம சம்பாதிக்கிறது கண்டிப்பா இதுல சக்சஸ் பண்ண முடியும் நம்புங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்த ஆரம்பிச்சோம் அவங்களுக்கு ஹிந்தி தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வந்து ஹிந்தி சுத்தமா தெரியாது இன்டீரியர் போயிட்டா இங்கிலீஷ் கொஞ்சம் தான் தெரியும் அப்போல்லாம் இன்டர்நெட் கூட கிடையாது ரூமுக்கு வந்தா ஹிந்தி சேனல் கூட இருக்காது வெறும் தமிழ் சேனல் தான் இருக்கும் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்தா யாருன்னா ஹிந்தி பேசுறது கேட்கும்போது அப்படியே தேன் வந்து பாயுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுகமா இருக்கும் ஸோ அவ்வளவு சுத்தி சுத்தி நாள் பூரா பார்க்காம பிஸ்னஸ் பண்ணுவோம் அந்த நேரத்தில் சென்னையில் ஆஃபீஸ் கூட கிடையாது ப்ராடக்ட் வரணும்னா பெங்களூர்லேருந்து இருந்து தான் வரணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டீம் வந்து அந்த காலத்துல எல்லாம் ராஜன் அண்ணாவும் சரி மத்தவங்களும் சரி நானும் எல்லாருமே சேர்ந்து டெவலப் பண்ணோம் ஆனா இன்னைக்கு ராஜன் அண்ணாவுடைய ஸ்டேஜே வேற அண்ணா அப்போ பிஹச்எல் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு பார்ட் வெஸ்டிஜ் ஆரம்பிச்சாரு மூன்றரை வருஷத்துல ஆறரை லட்சம் சம்பாரிச்சிட்டு இருந்தாரு ஒரு நாள் போன் பண்ணி நான் கவர்மெண்ட் ஜாப வந்து விஆர்எஸ் கொடுக்க போறேன் அப்படின்னாரு உங்க இஷ்டம் நான் என்ன பண்ணுமோ அது பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா இவ இன்னைக்கு அவரு பதினாறு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிட்டு இருக்காரு அவரை வச்சு தமிழ்நாட்டில் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க மக்களை பொருளாதார ரீதியா முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி தர்றதுக்காக இந்த கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நாள் நான் இட்டாலியில இருக்கும்போது போன் பண்ணி கவர்மெண்ட் சாபா என் பேட்டி டிவில வருது பாருங்க அப்படின்னாரு நான் உடனே பார்க்க முடியாது நான் ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கேன் லிங்க் கொடுங்க பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு சாதாரணமா இருந்தவருடைய வாழ்க்கை எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது பாருங்க இன்னைக்கு ஆறு கார் வச்சிருக்காரு இவ்வளவு சம்பாதிச்சு இருக்காரு ஐநூறு பேரு ஃபாரின் வந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க அச்சீவர்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அதே மாதிரிதான் சுதர்ஷன் முகந்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு அவர் இறக்கும் போது எட்டு லட்சம் வாங்கிட்டு இருந்தாரு அவர் இன்னைக்கு வீட்டுக்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் வாங்கிட்டு இருக்காருங்க அவர் இல்லைனாலும் பதினோரு லட்சம் அவர் வீட்டுக்கு போகுது இந்த இயல்பு இந்த மாதிரியான ஒரு விஷயம் எங்க கிடைக்கும் அப்படின்றது பாருங்க ட்ரெடிஷ்னல் பிசினஸ்ல அவங்க பண்றவங்க இறந்துட்டாங்கன்னா வீட்டில இருக்கிறவங்களுக்கு ஹேண்டில் பண்ண கூட தெரியாது அப்படியே ஜீரோ ஆயிடும் பியூட்டியே பேச்சக் கம்மி இல்லைங்க பேச்சக் அதே மைண்ட் நாவது இல்ல அவங்க இல்லாம போனாலும் பேச்சக் அதிகமா வருது லைஃப் ஸ்டைல்ல எந்த குறையும் வர்றதில்ல இதுக்கு வெஸ்டிஸுடைய பியூட்டி வெஸ்டிஸ் தான் ஒரு சிறந்த உதாரணம் ஒவ்வொரு நபரும் இந்த பிசினஸ் செஞ்சே ஆகணும் ஃபுல் டைமாக இல்லைனாலும் பார்ட் டைமாக செஞ்சே ஆகணும் எதுக்குன்னா இதுதான் உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெஸ்ட் இன்சூரன்ஸாக இருக்க முடியும் நீங்கள் இல்லாமல் போனாலும் உங்கள் ஃபேமிலியில் டேக் கேர் பண்ணுறதுக்கும் சரி இந்த மாதிரியான வாய்ப்பு வெஸ்டீஸில் மட்டும்தான் இருக்குது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வேற எங்கேயுமே கிடையாதுங்க என்னுடைய முதல் ரெண்டு மூணு வருடங்கள் அவ்வளவா இனிமையாக இல்லை நான் வந்து எந்த ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் பெஸ்டிவல்ஸா இருக்கட்டும் சொந்த பந்த கல்யாணத்துக்கு போறதா இருக்கட்டும் இதுக்குமே நான் போனது அவ்வளவு ஏன் என் பையன் ரெண்டாயிரத்தி எட்டுல பிறந்தான் என் ஒய்ஃபுக்கு பிரசவ வழி வரும்போது என் தம்பி தான் அவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனா நான் அந்த நேரத்துல டீம் பில்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் என்னுடைய பையனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் இல்ல செகண்ட் பர்த்டேக்கு நான் இல்ல தேர்ட் பர்த்டேக்கு நான் அவங்க கூட இல்லை அப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி சம்பாரிச்சு என்னதான் பண்ண போறான் இதுக்குதான் சம்பாதிக்கிறான் அப்படின்னு நான் அப்போல்லாம் எதுவுமே பேசல மௌனமா இருந்தேன் ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு நான் அட்டன் பண்ணனா இல்லையான்றதெல்லாம் எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது அதுவே அவங்க நாலஞ்சு வயசு ஆகிருக்கும் பொழுது அவங்கள நான் டிஸ்னிலேண்டு கூட்டிட்டு போனேன் அமெரிக்கா கூட்டிட்டு போயிட்டு ஒரு மாதம் ஸ்கூல் லீவ்ல போயிட்டு நாங்க ஒரு சொகுசான பிரைவேட் பென்ஸ் வேனை வச்சுட்டு பெஞ்சு கேரவனை வச்சுட்டு என்ஜாய் பண்ணோம் இப்போ லீவ் வந்தா அப்பா இந்த தடவை எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்பான் வீட்டுல இருக்க உலக உருண்டியை எடுத்துட்டு வந்து சுத்திட்டு கை வைடா எங்க அது நீ கை வைக்கிறியோ அங்க நான் கூட்டிட்டு போறேன் சொல்லுவேன் சோ லண்டனுக்கு போயிட்டு இந்தியா பாகிஸ்தான் ஒரு மாசம் தங்கிட்டு வந்தோம் சோ வெஸ்ட் மட்டும்தான் ரூபால சம்பாதிச்சு டாலர்ல செலவு பண்ண முடியும் வேற எங்கேயுமே அது நீங்க பண்ண முடியாதுங்க ரூபாய்க்கும் டாலருக்கும் வித்தியாசமே தெரியாம நீங்க ரொம்ப சந்தோஷமா வேற சம்பாதிக்கலாம் அதே மாதிரி நம்மள ஆங்கிலேயர்கள் இருக்கிற இருநூறு வருஷம் வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க நான் வெளிநாட்டுக்கு போகும்போது வெள்ளக்காரனுக்கு டிப்ஸ் கொடுத்தா அதை வாங்கிட்டு ஒரு சல்யூட் அடிப்பான் பாருங்க அந்த சந்தோஷத்துக்கு சான்ஸே கிடையாதுங்க இந்த மாதிரி உங்களுக்கும் வெஸ்டேஜ் மூலியமா சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா என்னுடைய இன்கம் மட்டும் வளரலங்க என்னுடைய நெட்ஒர்க்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு பேருக்கு மேல ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் முப்பது லட்சம் நாற்பது லட்சம்னு மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்காங்க நூறு பேருக்கு மேல லக்ஸரி கார் ஓட்டுறாங்க அவங்க அவங்கள நிறைய பேர் முதல்ல சைக்கிள் கூட வச்சுக்கிட்டு அவங்க இந்த பிசினஸ்ல இருக்கிற பியூட்டி வேற எந்த பிசினஸ்லயும் கிடையவே கிடையாதுங்க மத்த பிஸ்னஸ்ல வளர்த்தீங்கன்னா நீங்க மட்டும் தான் வளருவீங்க அதே வெஸ்டேஜ்ல வளர்த்தீங்கன்னா மத்தவங்களையும் வளர வச்சு நீங்களும் வளருவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு உன்னதமான பிசினஸ்னா அது வெஸ்டேஜ் தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் லோகேஷ் ஷெட்டி அவருடைய இன்கம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் முதல்ல நாலு வருஷம் வரைக்கும் அவரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து சம்பாதிச்சிட்டு இருந்தாரு நாலு வருஷமா சில்வர் டைரக்டரா இருந்தாரு அவருக்கு நான் அவர் என் ஃப்ரெண்டுன்றதுனால நல்லா திட்டுவேன் ஏதாவது செய் உன்னுடைய லைஃப் நீ இப்படியே இருந்தா ஒண்ணு ஆகாது அப்படின்னு நான் திட்டுவேன் ஆனா இன்னைக்கு அவரு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா நான் நம்புறது என்னன்னா எல்லா மனிதர்களுக்குள்ளயும் நல்ல திறமைகள் இருக்கு சாதாரண வாழ்க்கையில அதை வெளியே கொண்டு வர முடியுறதல்ல ஆனா வெஸ்டிஜ்ல நமக்கு நிறைய வாய்ப்பு தெரியுது நம்மளுடைய திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த பிசினஸ் மூலயமா நான் பர்சனல் டெவலப்மெண்ட் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கும் கத்து தரேன் இதன் மூலியமா மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது டீம் இந்தியாவுல பேஸ்கெட் பால் தேர்ட்டி பிளஸ் கேட்டகரிக்கு கோச் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு மென்டரா இருக்கிறதுன்னு அவங்க அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் டைம்லயே போட்டிலேயே யூரோப்பியன் மாஸ்டர் கேம்ல குவாலிஃபை ஆனது மட்டும் கிடையாது கோல்டு மெடலும் அவங்க வாங்கினாங்க அதுதான் ஒரு தலை சிறந்த விஷயம் எனக்கு இதெல்லாம் கிடைச்சதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டிஸ் தான் இந்த பிசினஸ் உங்களுக்கு உலகம் பூரா பார்க்க சுத்த ஒரு வாய்ப்பு தருது நீங்க என்ன வேணாலும் ஆக முடியும் வியப்பான விஷயம் என்னன்னா இன்னைக்கு உங்க இன்கம் நூறு ரூபாவா இருக்கலாம் ஆயிரம் ரூபாவா இருக்கலாம் ஆனா வரக்கூடிய நாட்கள்ல பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம்னு நீங்க பேவாட் வாங்குவீங்க ஜஸ்ட் கீப் லேர்னிங் இதுதான் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் நீங்க என்னவாக விரும்புகிறீங்களோ அதுவாகவே நீங்க ஆவீங்க இந்த பிஸ்னஸ்ல டெஸ்டிங் டைம் இருக்கு பாருங்க நீங்க பிப்த் ஸ்டாண்டர்டு படிக்கும் போது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பிறகு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு போவீங்க பாஸ் ஆகாமலேயே போவீங்களா பாஸ் பண்ண பிறகு தானே அதே மாதிரி தாங்க சிக்ஸ்த் பண்ணீங்கன்னா அதுக்கு அப்புறம் தானே செவன்த் வரும் எப்போவெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் வருதோ அப்போல்லாம் நீங்க பாஸ் பண்ண பிறகு அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நம்புங்க அதே மாதிரி தான் வெஸ்டிஜ்லேயும் நீங்க இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா இது உங்களுக்கு டெஸ்டிங் டைம் பயப்படக்கூடாது இது கடந்து போகும் உங்களுடைய பத்து இருபது முப்பது லட்சம் ஒரு கோடின்னு நீங்க மாசம் மாசம் சம்பாதிப்பீங்க இந்தியாவில் எவ்வளவு ஜாகுவார் பிஎம்டபிள்யூ பென்ஸ் இதெல்லாம் யாருக்காக செஞ்சு வச்சிருக்காங்கன்னு நம்புறீங்க எல்லாம் வெஸ்டிஜ்காரங்க ஓட்டுறதுக்கு தாங்க இதெல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஜஸ்ட் பீதர் தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு காலம் கொடுங்க அதுக்கு ஒரு இலக்கை நிர்ணயிங்க அந்த இலக்கை நோக்கி ஒவ்வொரு படியா முன்னேறிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப தொடர்ந்து முன்னேறணும் வெற்றி வருது தோல்வி வருது அதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம் நம்ம ஒரு இலக்க நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இலக்க நம்ம அடையிறதுக்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு வந்தே சேரும் அதுதான் பிரபஞ்ச விதி அதை நம்பி செயல்படுங்க வெஸ்டிஜ வந்து தொடர்ந்து செய்யுங்க இதுதான் ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய பெஸ்ட் இன்சூரன்ஸ் பிளானா நம்மளுடைய லைஃப்க்கு இருக்கும் விஷ்யூ வெல்த் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு இந்த பாட்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டூ பார்ட்டையும் போய் பாத்துருங்க ஸோ இந்த மூணு பாட்லயும் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சார் சொல்லியிருக்காரு அவருடைய வாழ்க்கையில ரெண்டு தடவை அவருடைய கோர் லீடர்ஸ் டீம் விட்டு போயிருக்கிறாங்க இருந்தாலும் அவர் மனசோர் வளையாம வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தான் இவரு ஜெயிச்சிருக்காரு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் நம்பலாம் அப்படின்னா யார ஒரு கோடி ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க ஒரு என்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளும் சம்பாதிக்க முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணது ஸோ இப்ப பாருங்க இதே எம்டிஎம்ல அடுத்த மூணு பாட்டு இருக்கு ஆனா